அண்மை செய்தி தொடர் ரயில் விபத்து தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு கடிதம் எழுதியிருக்கிறார். கடந்த 5 மாதங்களில் ரயில் விபத்துகள் அதிகரித்திருப்பது கவலை அளிக்கிறது என்று டி ஆர் பாலு குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஜூன் மாதம் ஒரிசா மாநிலம் பாலசோரில் ஏற்பட்ட ரயில் விபத்தை தொடர்ந்து இந்தியாவின் பல மாநிலங்களில் தொடர்ச்சியாக ரயில் விபத்துகள் ஏற்பட்டு வந்த வண்ணம் இருக்கின்றன. இவை அனைத்திற்கும் ஏதோ ஒரு புள்ளியில் ரயில்வே ஊழியர்களின் கவனக்குறைவும் ஒரு காரணமாக இருந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய டெல்லி செய்தியாளர் பால்முருகனிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பால்முருகன், விவரம் திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தினுடைய சாராம்சம் என்ன, முக்கியத்துவம் என்ன, விவரம்? எக்ஸ்பிரஸ் ரயில்கள், பாசஞ்சர் ரயில்கள் வந்து தடம் புரள்வதும் விபத்துக்குள்ளாவதும் தொடர்ந்து வருகிறது. அதாவது அண்மையில் ஒரிசா பலசோர் ரயில் விபத்தில் கிட்டத்தட்ட 296 பேர் அதில் வந்து உயிரிழந்தார்கள். 1200 பேருக்கு மேல் காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டும் இதுவரை முறையான எந்த தகவலும் சிபிஐ வந்து வெளியிடவில்லை. முதலில் மனித தவறுகள் என்கிற சில காரணங்களை மட்டும் குறிப்பிட்டு சிலர் கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு அதனுடைய நிலைமை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை என்று டி ஆர் பாலு சபாநாயகருக்கு எழுதிய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அண்மையில் ஆந்திராவில் நடைபெற்ற விபத்தில் 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 50 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து ரயில் விபத்துகள் வந்து அரங்கேறி வருகின்றன. இதில் பல விபத்துகளை பார்க்கும் போது மனித தவறுகள், சிக்னல் கோளாறுகள் போன்றவை காரணமாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது அண்மை காலமாகவே இந்த சிக்னலை கவனிப்பதற்கான நவீன கருவிகள் பொருத்தப்படவில்லை என்று ரயில்வே ஊழியர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இந்த விபத்துகள் தொடர்வதையும் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இது தொடர்பாக உடனடியாக ரயில்வே துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டும், பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என்று டி ஆர் பாலு தற்போது சபாநாயகருக்கு எழுத கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரயில்வே தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவிலும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஒரு உறுப்பினராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் இந்த குழுவை கூட்டத்தை வந்து கூட்டி இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்தில் வந்து வலியுறுத்தியிருக்கிறார். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி. பால்முருகன்.